சொல்கிறார். அதில் ஒன்றுதான் அஷ்ஹது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு கூடாரம் கூடாரமாக ஏறி ஏறி இறங்கி மக்களால் புறக்கணிக்கப்படுவதை பார்த்த அஷ்ஹது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரோடு அமர்ந்துதான் பேசி பார்ப்போமே, அவர் என்னதான் சொல்ல வருகிறார் என்று கேட்போமே என்று அமர்ந்தாரே. அல்லாஹுடைய தூதரும் வந்தார். அமர்வதற்கு மக்களும் தயாரானார்கள். அந்த ஐந்து பேர்களோடு சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடியவனுடைய விளைவு மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமே உருவானது. அமர்ந்தார்கள். யார் என்று விசாரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்றார்கள். ஐந்து பேர்களுக்கு மத்தியிலே பேசினார்களாம். மதீனாவிலே யூதர்கள் அடிக்கடி நமக்கு மத்தியிலே சண்டை நடக்கும் பொழுது ஒரு நபி இப்பொழுது வரப்போகிறார், அவரோடு சேர்ந்து உங்களை எதிர்த்து போர் செய்கிறோம் என்று யூதர்கள் பேசிக் கொண்டார்களே, அந்த நபிதான் இந்த நபி போலும். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நாம் ஏற்க வேண்டும் என்றார் அசர். மார்க்கத்தை ஏற்றார். அப்படிப்பட்ட இடம் அந்த மினா. மதீனாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற அடித்தளம் அந்த மினா. இரவு நேரத்தில் உறங்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பித்தானே, உனது மகனை நீ அறுத்து அல்லாவுக்காக வேண்டி பலியிடு என்று புறப்பட்டார். அது அல்லாஹுடைய கட்டளை என்று தெரிந்த உடனே மகனிடத்திலே கேட்டார், அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட கடவின் மூலம் ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று. தந்தையே, அல்லாஹ் விட்ட கட்டளையை நீங்கள் பூரணமாக நிறைவேற்றீர்கள், அந்த நேரத்தில் என்னை ஒரு பொறுமைசாலியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றார் மகன். சுபஹான் அல்லாஹ். அறுக்க புறப்பட்டார் ஆயிரத்தோடு. கீழே கடத்தி அறுக்கும் பொழுது அவர் அல்லாஹ் வைத்த சோதனையில் அவர் வென்றெடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டிய அல்லாஹ் ஒரு ஆட்டை அறுத்து நீங்கள் குருபான் கொடுங்கள். அதுதான் பத்தாவது நாளில் ஒரு ஹாஜி செய்கிற ஒரு கிரிகை. மினாவில் இப்படிப்பட்ட சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மினா. அப்படிப்பட்ட இடத்தில் ஒவ்வொரு ஹாஜிகளும் குடும்ப நாயங்கள், வீண் தகராறுகள், சண்டை சச்சரவுகள், உலக தேவைகள் தனக்கு நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக வேண்டி அது குறித்துள்ள தேட்டங்கள் இதுதான் இவ்வாறு. ஒன்பதாவது நாள் அரசாவுடைய நாள். ஒவ்வொரு ஹாஜியும் ஹஜ்ஜிக்கு பிறகு எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் எடுத்து மக்களுக்கு செய்த உபதேசம் அரசா உரை, வரலாற்று சிறப்புமிக்க உரை. எழுத தெரிந்த மக்கள் எல்லாம் அதை எழுதி வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரை. எல்லா ஹாஜிகளும், ஏழை எளியோர், அதிபர் முதற்கொண்டு ஆண்டான் வரை, சாதாரண பாமர மக்கள் முதற்கொண்டு கோடீஸ்வரர் வரை, அந்த வெள்ளை ஆடை மட்டுமேதான் அவரிடத்தில் இருக்கும். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்காது. சகோதரத்துவம் பிரதிபலிக்கின்ற இடம், ஒட்டுமொத்த உலக மக்களும் சந்திக்கின்ற இடம். கருப்பர் வெளுப்பர், உயரமானவர் குட்டையானவர், பல வகையான மக்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள் மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு பிறகு ஒவ்வொரு ஹாஜிகளும் தன்னுடைய தாயகம் திரும்பி தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒட்டுமொத்த அம்சங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்திய இடம் அந்த அரஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபாவில் ஒன்று கூடுகிற மக்களை பார்த்து மலக்குமார்களிடத்திலே சொன்னாராம், அதோ என்னுடைய அடியார்கள், இதோ என்னுடைய அடியார்கள் வந்துவிட்டார்கள். தல்பியா முழக்கத்தோடு அரசா நாளில் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் மக்களை காப்பாற்றுவதைப் போல வேறு எந்த நாளிலும் இல்லையா? அந்த நாளில் அவர்கள் கேட்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனடியாக பதில் சொல்கிறாராம். ஒவ்வொருவரும் தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய சமூகத்திற்காக, தன்னுடைய ஆயுள் காலத்திற்காக, தன்னுடைய கபருடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு மக்களும் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய குற்றங்களை சமர்ப்பிக்கின்ற இடம் அந்த அரசா, அரசாவுடைய இடம். அந்த இடத்தில்தான் ஒட்டுமொத்த மக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து எல்லா மக்களையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நேரம் எடுத்து அவருடைய ஜுமா உரையானாலும், அல்லாஹுடைய தூதருடைய குர்ஆன் விளக்க உரை வகுப்பானாலும், அதிகபட்சம் ஒரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நபிமொழிகள் தான் இருக்கும். அந்த தோழர்களே, 15, 20, 25 வரிகளை உள்ளடக்கிய ஒரு உரை, 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்வையும் சுருக்கி ரசாயனம் போல் பிழிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த உரை,
தன்னுடைய வாழ்வில் பேணினால் அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் வேண்டும் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய உரையை ஒவ்வொரு ஹாஜிகளும் தன்னுடைய வாழ்வில் இல்லம் திரும்பி தாயகம் திரும்பி பேண வேண்டிய உபதேசம் அந்த உரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பேருரையில் மக்களை பார்த்து ஹஜ் முடிந்து 10வது நாள் 11வது நாள் 12வது நாள் வினாவுக்கு பிறகு இல்லம் திரும்ப வேண்டிய ஒவ்வொரு ஹாஜிகளும் தன்னுடைய வாழ்வில் பேட வேண்டிய நிறைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய மரணிக்கின்றவரை தன்னுடைய வாழ்வில் பேட வேண்டிய உபதேசம். ஒரு மனிதனுடைய சன்மானம், ஒரு மனிதனுடைய கௌரவம், ஒரு மனிதனுடைய மானம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொன்னார். பொருளாதாரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்படி அமைய வேண்டும் என்றார். ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எப்படி சகோதரர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றார். திருமணம் முடித்த பெண்ணோடு ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஜிஹாத்தின் முக்கியமான ஜிஹாத் எது என்பது வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த மாதம் எந்த மாதம் தெரியுமா? இந்த நாள் எந்த நாள் தெரியுமா? இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, அதே போல இவருடைய சகோதரருடைய ரத்தம், அவருடைய உரிமை, அவருடைய உணர்வு, அவருடைய மானம், அவருடைய சன்மானம் உங்களுக்கு புனிதமானது என்றார்கள். அப்படிப்பட்ட புனித மண்ணில் ஒவ்வொரு மனிதனுடைய மானம் இன்றைக்கு விலை பேசப்படுகிறது 10 ரூபாய் சீடியில் இல்லையா? எந்த புனித மண்ணில் அரசா பேரவையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களோ, புனிதமிக்க கஃபா எப்படி புனிதமானதோ, அதே போல ஒரு மனிதனுடைய மானம் தன்மானம் கௌரவம் புனிதமானது, உணர்வு புனிதமானது, உரிமை புனிதமானது. 10 ரூபாய்க்கு விலை வைத்து விற்கப்படுகிற மானம் இன்றைக்கு என்ன காரணம்? சொல் சுல்தான், செயலெல்லாம் செய்தான் என்பார்கள் தமிழில். சொல்லெல்லாம் சுல்தான், செயலெல்லாம் செய்தான் என்பார்கள். உரையெல்லாம் மக்களுக்கு தான், என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நாம் செய்யலாம், யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லையே. அடுத்தவருடைய மானம், அவனுக்கு குடும்பம் இருக்குமே, அவன் சமூகத்திலே நடக்க வேண்டுமே, கௌரவத்தோடு வாழ்ந்திருப்பானே என்றெல்லாம் இல்லை. அண்ணன் தந்தால் அதை காப்பி எடுத்து விநியோகம் செய்ய வேண்டும். அது யாருடைய மானமாக இருந்தாலும் சரி, அது யாருடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் சரி, குடும்பமே தலைகீழாக அந்த குடும்பமே தரைமட்டத்திற்கு வருமே, அதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. என்ன காரணம்? என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? உங்களையும் போல என்னையும் போல சாதாரண மனிதனா? லக்கதுக்கான ரசூலி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மாஈன். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மக்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், உலகத்து மாந்தர்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் உயிரை காட்டிலும் நேசிக்காதவரை உண்மை மூமினாக முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத்துல் ஆலமீன் சொல்கிறார், மனித உணர்வோடு நீங்கள் விளையாடாதீர்கள், மறுமையில் தோற்று போய்விடுவீர்கள். உலகத்தில் வேண்டுமானால் நீங்கள் வெற்றி பெறலாம், ஆள் பலம், பொருளாதார பலம், ஆட்சி பலம் கூட உங்களிடத்தில் இருக்கலாம், மறுமையினால் தோற்று போய்விடுவீர்கள். மனிதனுடைய உணர்வோடு விளையாடினார், மானத்தோடு விளையாடினார். அவன் உலகத்தில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலோ அந்த பாதிப்புக்கு அவன் பிராயசித்தம் தேடுகிற இடம் சொர்க்கத்து வாசலில் உங்களை பிடிப்பான். சொர்க்கத்து பட்டவளையை கையில எடுத்து நித்தா நமக்கு சொர்க்கம்தான் என்கிற ஒரு நிலை இருக்கக்கூடிய அந்த மறுமை ராணி உங்களால் பாதிக்கப்பட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு ரியால் 2 ரியாலுக்கெல்லாம் விற்கப்பட்ட சிறியோடு அந்த மறுமை நாளில் வருவான். என்னுடைய மானத்தோடு விளையாடினான், தன்மானத்தோடு விளையாடினான், கௌரவத்தோடு விளையாடினான், இத்தனை நாள் தூங்காமல் இருந்தேன் யா அல்லாஹ், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, எல்லோருடைய மானம் விளைவசப்பட்டது யா அல்லாஹ் என்றால் மறுமையிலே உங்களிடத்தில் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்பாங்க சொல்களே, என்ன இருக்கிறது? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு சிறிது நாளுக்கு முன்னால் ஃபஜ்ருடைய நேரத்தில் தலையிலே ஒரு சிவப்பு துண்டை கட்டிக்கொண்டு இரண்டு தோழர்களுடைய மத்தியிலே தோள்களிலே கையை போட்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு மிம்பரிலே ஏறி அமர்ந்து மக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நடக்க முடியாத நான், நின்று தொழ முடியாத நான், பள்ளிக்கு கூட வர முடியாத நான், ஏன் அவசர அவசரமாக உங்களை சந்திக்க